அண்மைச் செய்தி. உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் நாளை காலை 10 மணி முதல் கட்டணமின்றி வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஹரிராஜன் இணைப்பில் இருக்கிறார். ஹரிராஜன், வணக்கம். உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் நாளை கட்டணம் இல்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது, இது குறித்து மேலும் சொல்லுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு நாளை மாலை 5 மணிக்கு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வீசாலையில் தொடங்கியிருக்கிறது. இந்த மாநாட்டிற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி உட்பட நாமக்கல், சேலம் உட்பட பல்வேறு பகுதியிலிருந்து பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூட்டோட்டில் உள்ள மாநாட்டில் பங்கேற்க வாய்ப்பிருக்கிறது. இதற்காக பல்லாயிரக்கணக்கான வாகனங்களில் தொண்டர்கள் விக்கிரவாண்டி வீசாலை மாநாட்டிற்கு அணிவகுத்து வருகிறார்கள். இதற்காக எந்தவித போக்குவரத்து இடையூறும் இல்லாமல் காவல்துறையினர் பலத்த போலீஸ் காப்பு வழிநடுக்க செய்திருக்கிறார்கள். அதேபோல் சுங்கச்சாவடிகளில் எவ்வித இடையூறும் ஏற்படாத வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த செங்குறிச்சி சுங்கச்சாவடியில் காலை 10 மணி முதல் மாநாட்டிற்கு செல்லும் வாகனங்கள் மட்டுமின்றி பொதுவாக சென்னை மார்க்கமாக செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களையும் ஏறக்குறைய 6 வழித்தடங்களில் கட்டணமின்றி செல்ல அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக சுங்கச்சாவடி நிர்வாகமும் 6 வழித்தடங்களிலும் அனைத்து டோல் பிளாசாக்களில் டோல் நிறுவனங்களிலும் 6 வழித்தடங்களையும் திறந்த வெளியில் கூட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனால் எவ்வித இடையூறும் இல்லாமல் வாகனங்கள் வீக்கூட்டோட்டில் நடைபெற உள்ள மாநாட்டிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கிறது. அதேபோல் போலீசாரும் சுங்கச்சாவடி பகுதியில் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். நாளை காலை 10 மணி முதல் மாநாடு முடிந்து மாநாட்டில் பங்கு பெறுபவர்கள் திரும்ப செல்லும் வகையில் எவ்வித கட்டணமும் இல்லாமல் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.